தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். இன்றைய வகுப்பினை நம்முடைய அருமை தோழர் சிவகுமார் அவர்கள் நடத்த இருக்கின்றார்கள். ஏற்கனவே வால்யூம் ஃபைவிலே ஒரு வகுப்பினை நடத்தி இருக்கின்றார். தபால்காரர் தேர்விற்கு வால்யூம் ஃபைவில் இருந்து நிச்சயமாக கேள்விகள் வரும். அந்த அடிப்படையிலே அந்த வகுப்பினுடைய தொடர்ச்சியாக இன்றைய வகுப்பினை நடத்த இருக்கின்றார். அனைவரும் கவனமுடன் பாடத்தை கவனிக்கும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சிவா, நீங்க ஸ்டார்ட் பண்ணி நடத்திட்டே இருங்க. சிவா, நான் மியூட் பண்ணிட்டு வெயிட் பண்றேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே வந்து வால்யூம் ஃபைவ் வந்து ஒரு 25 ரூல் வந்து பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸ்ல. இன்னும் கொஞ்சம் 57 ரூலு மொத்தம் டெஃபினிஷன் தான் மிச்சம் வந்து இன்னைக்கு பார்க்கலாம். அடுத்து நம்ம அடுத்ததாக பார்க்க வேண்டியது வந்து மெயில் பேக்ஸ். மெயில் பேக்ஸ்னால் வந்து நம்ம இந்த ரிஜிஸ்டர், சாதா தபால், பார்சல் எல்லாமே வந்து ஒன்றா க்ளோஸ் பண்ணி எடுத்துகிட்டு போகிறது தான் வந்து மெயில் பேக்னு சொல்லுவோம். சம்டைம்ஸ் வந்து பார்சல் வந்து தனியாக ப்ரெஸ்கிரைப் பண்ணலைன்னா மெயில் பேக்லேயே கொண்டு போகிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நார்மலாக ஒரு மெயில் பேக்னா அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்ரிஜிஸ்டர்டு அண்ட் ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் வந்து இருக்கும். லெட்டரு, போஸ்ட் கார்டு, புக் பேட்டர்ன் இது எல்லாமே இருக்கும். அன்ரிஜிஸ்டர் பார்சல்ஸும் இருக்கும். இதெல்லாம் வந்து சேர்ந்தது ஒரு பையில போட்டு அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து மெயில் பேக்னு சொல்லி சொல்லுவோம். இப்போ ஹெவி பேக்கெட் பேக்காக இருந்தால் அது தனியாக, ஏன்னா அது இந்த மெயில் பேக்கோட சொன்னால் வெயிட் கூடிடும், எடுத்துகிட்டு கன்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்கிறதுனால இதை வந்து செப்பரேட்டாக வந்து எடுத்துகிட்டு போக சொல்லுவாங்க. அப்போ வந்து தனியாக ப்ரெஸ்க்ரைப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்சல் பேக் வந்து தனியாக ப்ரெஸ்க்ரைப் பண்ணலைன்னா இந்த மெயில் பேக்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். பெரும்பாலும் வந்து பார்சல் பேக் தனியாக தான் பண்ணியிருப்பாங்க. எல்லா ஆஃபீஸ்லையுமே பார்சல் பேக் வந்து தனியாக தான் வந்து ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அப்போ வந்து இந்த மெயில் பேக்கில் சேர்க்க மாட்டாங்க. ஒருவேளை ரொம்ப சின்ன ஆஃபீஸு அங்கே பார்சல்ஸ் நிறைய புக் ஆகாது, அந்த மாதிரி சமயத்தில் இந்த மெயில் பேக்லேயே சேர்க்குற மாதிரி ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக வந்து மெயில் பேக்னா அதில் ரிஜிஸ்டர் அண்ட் அன்ரிஜிஸ்டர் சார்ஜும் இருக்கும், லெட்டரு, போஸ்ட் கார்டு இந்த மாதிரி புக் பேட்டர்ன் ஐட்டம்ஸு அதெல்லாமே இருக்கும். இது வந்து ரெண்டாக பிரிப்போம். அதாவது என்னென்னா ஸ்டேஷன் மெயில் பேக் அண்ட் சார்ட்டிங் மெயில் பேக்னு பிரிக்கிறோம். அதுக்கப்புறம் கம்பைன்டு மெயில் பேக்னு சொல்லுவோம். மெயில் பேக்ஸ் வந்து டியூ பேக்ஸ் ஆனால் கட்டாயம், இதெல்லாம் வந்து டியூ பேக்ஸ். டியூ பேக்ஸ்னால் டெய்லியுமே வரணும், டெய்லியுமே அனுப்பணும், இல்லைனாலும் நில் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் வந்து டியூ. டியூன்னா என்ன அப்படின்னா டெய்லியுமே வந்து ரிசீவ் ஆகணும், டெய்லியுமே டெஸ்பேச் பண்ணணும். இது வந்து எதுவுமே இல்லை, ஆர்டிக்கல் இல்லை அப்படின்ற பட்சத்தில் கூட நம்ம நில் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும், அதுதான் வந்து டியூ மெயில் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மெயில் பேக் டியூ பேக்கா அப்படின்னு கேட்டால் கட்டாயம் மெயில் பேக் சார் வந்து டியூ பேக்ஸ் தான். அதுக்கப்புறம் மெயில் பேக் வந்து எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கேஷ் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸஸ் விச் இஸ் ஃபினான்சியர்ஸ் வில் ஆல்சோ கண்டெயின் இன்சைட் தி ரிஜிஸ்டர் பேக் ஏ கேஷ் பேக். இப்போ என்ன பண்ணுவாங்க, மெயில் பேக் வந்து ஒரு சில சப் ஆஃபீஸ்க்கும் இன்னொரு சப் ஆஃபீஸ்க்குமே கன்வே பண்ணுவாங்க. அதில் ஒரு ரிஜிஸ்டர் பேக் போட்டு அனுப்புவாங்க. அதில் என்ன இருக்குன்னா பெரும்பாலும் கேஷ் இருக்கும். கேஷ்னா இப்போ நம்ம பேக்கில் வந்து ஒரு 40,000 வரைக்கும் அனுப்பலாம் அப்படின்னா இந்த எஸ்ஓக்கு கேஷ் ஆஃபீஸ்லேருந்து பை கட்டி அனுப்பலாம். அதுதான் வந்து இந்த மெயில் பேக்லேயே வந்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது எப்படின்னா அதுக்கு ஒரு ரிஜிஸ்டர் பேக் க்ளோஸ் பண்ணணும், அந்த ரிஜிஸ்டர் பேக்கில் தான் அந்த கேஷ் பேக் வந்து போடணும். இது வந்து ஒரு முக்கியமான பாயிண்ட்டு. எதில் கேஷ் பேக் கன்வே பண்ணுவாங்கன்னா ரிஜிஸ்டர் பேக்கில் தான் வந்து கன்வே பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கேஷ் பேக்கு போகிற மாதிரி இருந்தால் அது சிம்பிள் வந்து எஃப்ன்ற மாதிரி கொடுப்பாங்க. எஃப்னா ஃபைனான்சியல், ஃபைனான்ஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி அர்த்தம். திஸ் மெயில் பேக்ஸ் ஆர் டினோட்டட் இன் டியூ மெயில் லிஸ்ட் ஆஃப் தி கேஷ் ஆஃபீஸ் ஆஃப் தி சப் ஆஃபீஸ் அண்ட் தி ஆஃபீஸஸ் த்ரோ இஸ் தே டிரான்சிட் பை டிஸ்டிங்கிவ் சிம்பிள் எஃப். எஃப்ன்ற சிம்பிள் வந்து அதில் மார்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னா அதில் வந்து கேஷ் பேக் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இன் எனி கேஸ் விச் த ஹெச்ஓ ஆர் HOC or HOC is concerned, consider it advantageous that the registered bag should not be sent inside the mail bag. The registered bag may be forwarded outside. இப்போ ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் வந்து அவங்க வந்து கன்வீனியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அட்வான்டேஜாக ரிஜிஸ்டர் பேக் மெயில் பேக்கில் போகாமல் தனியாக கட்டி அனுப்பலாம் அப்படின்னு ப்ரிஸ்கிரைப் பண்ணிட்டாங்கன்னா, ஆர்டர் போட்டாங்கன்னா, நம்ம ரிஜிஸ்டர் பேக்கை கூட மெயில் பேக்கில் சேர்க்காம தனி மெயில் பேக்ஸ். இப்போ வந்து மெயில் பேக்னா வந்து
லெட்டர் மெயில் இருக்கும், போஸ்ட் கார்டு இருக்கும், புக் அண்ட் புக் பேட்டர்ன்ஸ் இருக்கும், அன்ரிஜிஸ்டர் பார்சல்ஸ் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பேக்கும் அதில் வந்து என்க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இதுதான் வந்து மெயில் பேக்குன்னு சொல்கிறோம். இப்போ பாக்கெட் பேக் பெருசாக இருந்தால் அதை தனியாக செப்பரேட்டாக டிஸ்பேச் பண்ணியிருப்பாங்க, ஏன்னா அது மெயில் வந்து அதிகமாகிடும், கன்வே பண்ணுறதுக்கு ஹெவி வெயிட் ஆகிடுச்சுன்னா கன்வே பண்ணுறது கஷ்டமாக இருக்குன்றதுனால வந்து அதை வந்து தனியாக ப்ரெஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி பார்சல் வந்து தனியாக ப்ரெஸ்கிரைப் பண்ணலைன்னா இந்த மெயில் பேக்லேயே இன்க்ளூட் பண்ணிக்கலாம். நார்மலாக வந்து பார்சல் தனியாக தான் அனுப்புவாங்க. ஒரு சில ஆஃபீஸில் பார்சல் வந்து நிறைய புக் ஆகாது, அதனால் மெயில் பேக்லேயே சேர்த்துக்கலாம் அப்படின்னு ப்ரெஸ்கிரைப் பண்ணால் அது மெயில் பேக்லேயே போட்டுக்கலாம். அதே மாதிரி 3 kinds ஆஃப் மெயில் பேக் இருக்கு, ஸ்டேஷன் மெயில் பேக், சார்ட்டிங் மெயில் பேக், கம்பைன் மெயில் பேக்னு. மெயில் பேக்ஸ் ஆர் டியூப் பேக்ஸ், இதெல்லாமே வந்து டியூப் பேக். டியூப் பேக்னா டெய்லியுமே வந்து கன்வே பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி மெயில் எக்ஸ்சேஞ்ச் பிட்வீன் கேஷ் ஆஃபீஸ் அண்ட் சப் ஆஃபீஸஸ் வந்து ஏதாவது இருந்ததுன்னா இட் வில்ஸ் ஆல்சோ கண்டெயின் இன்சைட் தி ரிஜிஸ்டர் பேக். இன்சைட் தி ரிஜிஸ்டர் பேக்குள்ள கன்வே பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி கேஷ் பேக் வந்து கேஷ் ஆஃபீஸ்ல இருந்து கேஷ் ஆஃபீஸ்ல இருந்து எஸ்ஓக்கும் எஸ்ஓல இருந்து கேஷ் ஆஃபீஸ்க்கும் அதுல அனுப்பலாம். அது வந்து சிம்பிள் வந்து எஃப்னு வந்து இருக்கணும், எஃப்ன்றத ஒரு வேர்டு போட்டு அந்த சிம்பிள் போட்டு அனுப்பணும், அந்த சிம்பிள் போட்டு அனுப்பணும். சிவா திருப்பி வாய்ஸ் பிரேக் ஆகுது. சிவா தலைவர் கால் வந்துச்சு. இது வந்து கேஷ் பேக் போச்சுன்னா சிம்பிள் வந்து எஃப்னு இருக்கும். இன் எனி கேஸ் விச் ஹெட் ஆஃப் தி சர்க்கிள் ஆத்தரைஸ் பண்ணியிருந்தா இந்த ரிஜிஸ்டர் பேக் வந்து தனியாக கூட அனுப்பலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஹெவி ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் எல்லாம் புக் ஆச்சுன்னா இதை வந்து தனியாகவே வந்து நம்ம அனுப்பலாம், அந்த மெயில் பேக்ல சேர்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதே மாதிரி எல்லா பேக்குமே வந்து சீல் பண்ணணும்னு சொல்றாங்க. நார்மலாக வந்து ஒரு பேக்கை க்ளோஸ் பண்ணால் நம்ம வந்து சீல் பண்ணி தான் அனுப்பணும், ப்ராப்பராக சீல் பண்ணி தான் வந்து அந்த பேக்கை வந்து டிஸ்பேச் பண்ணணும், அப்படியே அனுப்பக்கூடாது. இல்லைன்னா அதுக்கு எரர் என்ட்ரி போடுவாங்க, அதுக்கு நாளைக்கு ஏதாவது கண்டென்ட்ஸ் எல்லாம் லாஸ் ஆச்சுன்னா நம்ம வந்து ஏன் சீல் வைக்கலை அப்படின்றது பின்னாடி வந்து நிறைய என்கொயர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அந்த டேக் எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ண சொல்லுவாங்க. ஒரு சில நேரத்தில் இன்சூட் ஆர்டிக்கலாக இருந்ததுன்னா அந்த டேக் எல்லாம் வந்து ப்ராப்பராக சீல் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால பேக்ன்றது எந்த பேக்காக இருந்தாலுமே ப்ராப்பராக வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். இஃப் எனி அக்கேஷன் அது அடுத்தது ஏர்மெயில் பேக். ஏர்மெயில் பேக்ன்றது நம்ம ஏர் சர்வீஸ்க்கு யூஸ் பண்ணுறது தான் ஏர்மெயில் பேக்னு சொல்கிறோம். இது எல்லாமே வந்து ரிஜிஸ்டர் ஆர்டிக்கலும் இருக்கும், அன்ரிஜிஸ்டர் ஆர்டிக்கலுமே இருக்கும். இந்த ஏர் கன்வீனியன்ஸ் இல்லாத பேக் எதுவுமே இதில் வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது. இது நார்மலாக வந்து ப்ளூ டஸ்டி பேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இதுக்கு எதுவுமே இல்லை ஆர்டிக்கல்னா நில் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி நில் பேக் க்ளோஸ் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. நீட் நாட் பி க்ளோஸ்டு, பட் சூட்டபுள் என்ட்ரி சுட் பி மேட் இன் தி டெலிவரி பில். அந்த டெலிவரி பில்லுன்னு சொல்லுவாங்க, அதாவது ஏர் மெயில் பேக்கு நம்ம க்ளோஸ் பண்ணும்போது மெயில் லிஸ்ட்னு சொல்ல மாட்டோம், டெலிவரி பில்லுன்னு சொல்லுவோம். அந்த டெலிவரி பில்ல இன்னைக்கு பேக் இல்லை, நோ பேக், இல்லை நில் பேக் அப்படின்றத மட்டும் மென்ஷன் பண்ண சொல்றாங்க. எதுவும் இல்லை ஆர்டிக்கல் எதுவும் இல்லை ஃபார் டிஸ்பேச்ன்ற மாதிரி ஒரு ரிமார்க் எழுத சொல்றாங்க. ஆனால் நில் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணுமான ப்ரிப்பேர் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வந்து லெஸ் தென் 50 அது மாதிரி வந்து நோ இன்சூட் ஆர்டிக்கல் இருந்ததா அப்படின்னா வந்து ஏர்மெயில் பேக் வந்து யூஸ் பண்ணணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி சூட்டபிள் கவர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பேக் வந்து யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, ஒரு பெரிய சைஸ் கவர் இருந்தா போட்டுக்கலான்றாங்க. அதாவது 50 ஆர்டிகல் குறைவாகவும் அதுல இன்சூட் ஆர்டிகல் இல்லைனாலும் அதே மாதிரி ஏர் பார்சல் எதுவும் இல்லை அப்படின்னாலுமே வந்து வெறும் ஒரு கவர்ல பெரிய சைஸ் கவர்ல க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம் போதும்ன்றாங்க. அப்போ 50 மேல போனாலோ இல்லை இன்சூடு இருந்தாலோ இல்லை பார்சல் இருந்தாலோ கண்டிப்பா பேக் க்ளோஸ் பண்ணுன்றது அர்த்தம்.
அதே மாதிரி ஏர் பார்சல் வந்து இருந்ததுன்னா அதுல சிஏபின்ற வந்து சூப்பர்ஸ்கிரைப் பண்ணணும், மேல எழுதணும் கண்டெய்னிங் ஏர் பார்சல் அப்படின்ற மாதிரி எழுதணும். அதுதான் சிஏபி, கண்டெய்னிங் ஏர் பார்சல். இதை கூட கேட்டிருக்காங்க சிஏபியோட அப்ரிவியேஷன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எக்ஸ்பென்ஷன். அப்ப கண்டெய்னிங் கண்டெய்ன்ஸ் ஏர் பார்சல் அப்படின்றது மாதிரி அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி ரிஜிஸ்டர் ஆர்டிகல் வந்து இன்க்ளோஸ்ட் ஏ பேக் அன்லெஸ் த நம்பர் எக்ஸிட்ஸ் 25 ஆர் தேர் ஆர் பல்கி ஆர் தேர் இன்சூட் ஆர்டிகல்ஸ் ஃபார் டெஸ்பேச். அதாவது 25 மேல இருந்ததுனாவோ இல்ல பல்கியாவோ இருந்ததாவோ கண்டிப்பா நம்ம வந்து இன்சூட் ஆர்டிகல்ஸா இருந்ததுன்னா கண்டிப்பா வந்து க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி இந்த வெயிட் ஆஃப் தி ஏர் மெயில் பேக் வந்து சுட் நாட் எக்ஸீட் 30 kg, 30 kg மேல போக கூடாதுன்றாங்க. இதை வந்து அடிக்கடி கேட்டிருக்காங்க கொஸ்டின். நார்மலா வந்து ஏர் மெயில் டிபி ஏர் டிபி இல்ல ஏர் மெயிலோட வெயிட் எவ்வளவு கிலோக்கு மேல போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து 30 kg மேல போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. 30 kg மேல போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து ஏர் மெயில் பேக் வந்து இது அடிக்கடி கேக்குறாங்க, ஏர் மெயில் பேக்கோ இல்ல ஏர் மெயில் டிபியோ. பையன் போன் பண்ணிருக்கான் என்னன்னு. 25 ஆர்டிகிளுக்கு மேல போச்சுன்னா பல்கியா இருந்தோ பேக் க்ளோஸ் பண்ணோம். அந்த வெயிட் வந்து ஆனா வந்து 30 kg மேல போக கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இது அடிக்கடி கேக்குறாங்க, இது ஞாபகம் வச்சுங்க. ஏர் மெயில் பேக்கோட வெயிட் எவ்வளோன்ட்டு நிறைய இயர் கேட்டிருக்காங்க, 30 kg. அதுக்கு ஆன்சர் வந்து 30 kg. அடுத்ததான் ரிஜிஸ்டர் பண்டில். ரிஜிஸ்டர் பண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த வந்து ஆர்டிக்கல் எல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி அடிக்கணும். அதாவது என்னன்னா அட்ரஸ் எல்லாம் முன்னாடி வர மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு, அதே மாதிரி இன்சூடு இருந்து இருக்கக்கூடாது, அன்இன்சூடா இருக்கணும். இந்த ஆர்டிக்கல் எல்லாம் வந்து எல்லாம் ஒன்னா வச்சு பண்டில் பண்ணிடணும். அப்போ வந்து பண்டில் பண்ணி க்ளோஸ் பண்ணி அனுப்புறது தான் வந்து ரிஜிஸ்டர் பண்டில் அப்படின்னு சொல்றோம். இது வந்து நார்மலா வந்து நிறைய ஆர்டிகல் இருந்தது அப்படின்னு வந்தா நம்ம வந்து ஒரு பண்டிலா போட்டு ஒரு டெஸ்டினேஷனுக்கு அனுப்புவோம். அது ரிஜிஸ்டர் பேக்ல ஒரு ஆர்டிகிளா ட்ரீட் பண்ணி அனுப்புவோம். ரிஜிஸ்டர் பண்டில் வந்து டியூவா அப்படின்னா அது வந்து டியூ கிடையாது, இருந்தா மட்டும்தான் ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போ ஒரு ரிஜிஸ்டர் பண்டில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா ஒரு டெஸ்டினேஷனுக்கு ரெண்டுக்கு மேல, அதாவது ரெண்டு வரைக்கும் தேவையில்லை, அப்போ 3 and above, 3, 4, 5, 6 அதுக்கு மேல எவ்வளவு இருந்தாலுமே ஒரு பண்டிலா ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும் ரிஜிஸ்டர் பண்டில். அதை வந்து அந்த ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல வந்து ஒரு ஆர்டிகிளா தான் கவுண்ட் பண்ணிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப ரிஜிஸ்டர் பண்டில் எப்ப ப்ரிப்பேர் பண்ணுவாங்க அப்படின்னா என்க்ளோஸ்டு ஆர்டிகல் வந்து 2க்கு மேல இருந்ததுன்னா, அதாவது 3 and above இருந்ததுன்னா நம்ம ரிஜிஸ்டர் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்டில்ஸ் ஃப்ரம் கஸ்டமர்ஸ். இது வந்து என்ன சொல்றாங்கன்னா த கஸ்டமர்ஸ் புக்கிங் தேர் ஆர்டிகல்ஸ் இன் பல்க் ப்ரிப்பேர் ஸ்டேஷன் அண்ட் டிபி பண்டில்ஸ் இன் தி சேம் மேனர் ஆஸ் டிஸ்கஸ்ட் அபோவ் அண்ட் ப்ரெசென்ட் தம் அட் தி சார்ட்டிங் ஆஃபீஸ். அப்போ அவங்க அது மாதிரி பல்காக கஸ்டமர் கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்களும் இதே மாதிரி 2க்கு மேலே போச்சுன்னா பண்டிலாக ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கணும்னு சொல்றாங்க, வேற ஒன்றும் இல்லை. நம்ம கிட்ட கவுண்டரில் புக் ஆனால் நம்ம அது மாதிரி பிரித்து பண்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். இல்ல கஸ்டமர் வந்து பல்காக கொடுக்குறாங்கன்னா அவங்களே ப்ரீ சார்ட் பண்ணி எடுத்துன்னு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பேக். ரிஜிஸ்டர் பேக் கண்டெய்ன்ஸ் வந்து என்னென்ன இருக்கும், நார்மலா வந்து கேஷ் பேக் இருக்குன்னு ஏற்கனவே பார்த்தோம். அப்புறம் ஆர்டினரி அண்ட் விபி ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் இருக்கும், அந்த பேக்கெட் ரிஜிஸ்டர் பேக்கெட்ஸ் இருக்கும். அப்புறம் இன்சூர்டு என்வெலப் இருக்கும், அதாவது இன்சூர்டு என்வெலப்ன்றது இன்சூர்ட் லெட்டர், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்டில் இருக்கும், அப்புறம் இன்சூட் பண்டில் இருக்கும், அதே மாதிரி ஆர்டினரி அண்ட் விபி மணி ஆர்டர் பண்டில் இருக்கும். இது எல்லாமே வச்சு ஒரு செக் ஸ்லிப்பை வச்சு ரிஜிஸ்டர் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புவாங்க. அப்போ ரிஜிஸ்டர் ஆர்டிக்கல் இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ரிஜிஸ்டர் பேக் இன்சைட் எ மெயில் பேக் இண்டிகேட் பி அப்படின்னா வந்து டியூ மெயிலில் எழுதியிருக்கோம். அதுக்கு வந்து என்ன இருக்குன்னா இட் ஆல்சோ கண்டெய்ன் கேஷ் பேக் அப்படின்னு சொல்றாங்க. இந்த சிம்பிள் வந்து பின்னு போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ரிஜிஸ்டர் பேக் வந்து டியூ பேக், இட் மஸ்ட் பி ப்ரிப்பேர்ட் டுகெதர் வித் ரிஜிஸ்டர் லிஸ்ட் வெதர் தேர் இஸ் கேஷ் பேக் ஆர் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் ஃபார் டெஸ்பேச் ஆர் நாட். எதுவுமே இருந்தாலும் இல்லைனாலுமே நில் லிஸ்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி த ரிஜிஸ்டர் லிஸ்ட் சென்ட் இன் ரிஜிஸ்டர் பேக்ஸ் விச் ஆர் பிரஸ்கிரைப்டு டு கண்டெய்ன் கேஷ் பேக் மஸ்ட் இன்வேரியபிளி பியர் அண்ட் அடிஷன் டு ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ஸ்டாம்ப் இம்ப்ரெஷன் த இம்ப்ரெஷன் ஆஃப் தி ட்ரெஷரி டேட் ஸ்டாம்ப்.
ஆஃப் தி க்ளோசிங். அப்ப அந்த கேஷ் பேக் போகும்போது ட்ரெஷரி கேஷ் போகுது இல்லையா, அதனால ட்ரெஷரி ஸ்டாம்பும் இருக்கணும். அங்க ட்ரெஷரி ஸ்டாம்ப் ப்ரொவைட் பண்ணலன்னா சாதாரண ஒரு ரவுண்ட் மணி ஆர்டர் மாதிரி இருக்கும், அந்த ரவுண்ட் மணி ஆர்டர் டேட் ஸ்டாம்ப் வந்து ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ கேஷ் பேக் போகும்போது அந்த லிஸ்ட்ல வந்து ட்ரெஷரி ஸ்டாம்ப் இருக்கணும், ட்ரெஷரி ஸ்டாம்ப் சப்ளை பண்ணல அப்படின்னா ரவுண்ட் எம்எஸ் ஸ்டாம்ப் இம்ப்ரெஸ் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. இதுவும் முக்கியமானது. அதுக்கப்புறம் ஸ்பீட் போஸ்ட் பேக், இப்ப எல்லாமே ஒன்னா ஆக்கிட்டாங்க, இருந்தாலும் தெரிஞ்சுங்க. இந்த ஸ்பீட் போஸ்ட் பேக் வந்து அந்த ஸ்பீட் போஸ்ட் ஆர்டிகல், ஸ்பீட் போஸ்ட் மணி ஆர்டர் மட்டும் தனியா க்ளோஸ் பண்ணியிருந்தோம். இப்பவும் வந்து நம்ம ஸ்பீட் பேக் தனியா தான் பண்றோம், ஆனா ஸ்பீட் மணி ஆர்டர் மட்டும் கிடையாது நம்மளுக்கு, ஸ்பீட் ஆர்டிகல் மட்டும் இருக்கும். அதுல வந்து இப்போ டிடி நான் டிடின்னு பிரிச்சு அந்த என்எஸ்ஹெச்க்கு அனுப்புவோம். இது வந்து அப்படியே டோட்டல் மட்டும் போட்டு எத்தனை இருக்கும் அத்தனை டோட்டல் மட்டும் எழுதுறோம். அதுக்கப்புறம் இன்ஸ்டியூட் பண்டில், இன்ஸ்டியூட் பண்டில் வந்து அதே தான் லெட்டரு, அதை வந்து இன்ஷூர் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து என்ன பண்ணணும்னா அது வந்து ஒரு இன்ஷூர்டு என்வெலப்னு இருக்கும், ஒரு கவரு அதுக்குள்ளே போட்டு பண்ணணும். அப்படி இல்லைன்னா ஒரு பேக் மாதிரி டஸ்டி பேக் மாதிரி யூஸ் பண்ணி ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணி சீல் வைக்கணும். அதுக்கப்புறம் அது மேலே இன்ஷூட் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஷூட் பண்டில் எப்போ அப்படின்னா இன்ஷூட் பண்டில் வந்து ரெண்டோ இல்லை அதுக்கு மேலோ, அதாவது ரிஜிஸ்டர் பண்டில் வந்து மூணோ அதுக்கு மேலேயோ ஆர்டிகல் இருந்தால் ரிஜிஸ்டர் பண்டில் ப்ரிப்பேர் பண்ணணும். இன்ஷூட் பண்டில் எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா வந்து ரெண்டு ஆர்டிகிளோ இல்லை அதுக்கு மேலே இருந்தாலோ இன்ஷூட் பண்டில் கட்டாயம் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை வந்து என்னென்னா அந்த பண்டில் ப்ரிப்பேர் பண்ணுறது என்னன்னா அதை வந்து சிங்கிள் ஆர்டிகிளாக ஷார்ட்டிங்கில் ட்ரீட் பண்ணிக்குவாங்க. அதே மாதிரி இந்த இன்ஷூட் லெட்டர் பேக் வந்து கொஞ்சம் சைஸ் பெருசாக இருந்தால் பேக்கில் போட்டுக்கலாம். இதை எதுலன்னா ரிஜிஸ்டர் பேக்லேயே வந்து சேர்த்து தான் போடணும். அந்த சூட்டபிள் ரிமார்க் வந்து ரிஜிஸ்டர் லிஸ்ட்ல எழுதிடணும், சைஸ் கொஞ்சம் பெருசா இருந்தா, வேற ஒண்ணும் இல்லை. அடுத்தது பார்சல் பேக். பார்சல் பேக்ன்றது ஆர்டினரியா ரிஜிஸ்டர் பார்சல் இருக்கும், விபி பார்சல் இருக்கும், இன்சூர்ட் பார்சல் இருக்கும். இட் ஆல்சோ கண்டெயின் பார்சல் லிஸ்ட் இன் விச் ஆல் த ரிஜிஸ்டர் ஆர்டிகல்ஸ் ஆஃப் பார்சல் மெயில் ஆர் என்டர்ட் இன் தி டீடைல். பார்சல் பேக் ஆர் நாட் டியூ பேக்ஸ், இது டியூ பேக் கிடையாது, இருந்தா மட்டும்தான் கட்டணும். அண்ட் வென் டெஸ்பேச் தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அன்யூசுவல் மெயில். பார்சல் பேக்கு டியூ பேக்கா அன்யூசுவல் பேக்கான்னு கேட்பாங்க, அது வந்து அன்யூசுவல் பேக் தான், இருந்தால் தான் கட்டணும், இல்லைன்னா நில் போடணுன்ற அவசியம் கூட கிடையாது. அதுக்கப்புறம் இன்சூட் பேக். இன்சூட் பேக்ன்றது அதாவது இன்சூட் பார்சல் வந்து இல்லை விபி இன்சூட் விபியோ இருந்தால் அதை வந்து பேக் க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். இந்த இன்சூட் பேக்ன்றது ரெண்டு பேக்காக போடணும், ரெண்டு பேக் கட்டுவோம் இன்சூட் பேக்கு. முதல்ல ஒரு பேக் போட்டு கட்டிட்டு அந்த பேக்குள்ளே இன்னொரு பேக்குள்ளே போடுவோம், அந்த பேக்கில் ரெண்டாவது பேக்கை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த லிஸ்ட்டு அதுக்குள்ளே போடணும். இது வந்து இன்சூட் பேக் வந்து எதுலையுமே வராது, டியூ பேக்கா இல்லை அன்யூசுவல் பேக்கா அப்படின்றது எதுவுமே வராது. இன்ஷூட் பேக்கு அப்போ வந்து டியூ பேக்கா அன்டியூ பேக்கா அப்படின்றது எதுவும் மென்ஷன் பண்ணலை. அதே மாதிரி இன்ஷூட் பேக் நெவர் டெஸ்பேச்ட் இன் லூஸ் பட் இட் ஆல்வேஸ் என்க்ளோஸ்ட் இன் ஏ பார்சல் பேக் ஆர் மெயில் பேக். அப்போ ஒரு பார்சல் பேக்குள்ள தான் போகணும், வெளியே வந்து தான் பார்சல்னு இருக்கும், உள்ளே வந்து இன்சூடன் எழுதணும், வெளியே வந்து நார்மலாக பார்சல் மாதிரி தான் இருக்கணும். வெளியே டேக் வந்து பார்சல்னு தான் இருக்கணும், உள் டேக்ல தான் அந்த பார்சலுக்குள்ளே இருக்கிறதா அதை ஓப்பன் பண்ணாதான் இன்சூட் பேக்னு இருக்கணும். அப்போ ரெண்டு பேக்காக போகும், ரொம்ப செக்யூராக இருக்கும். அது ரெண்டு பக்கமும் சீல் வச்சிருப்பாங்க, அந்த இன்சூட் பேக்கில் வந்து ஆப்போசிட் ஆப்போசிட்டாகவும் சீல் வச்சிருப்பாங்க. இஸ் பிளேஸ்ட் இன்சைட் தி பார்சல் பேக் வென் ஏ பார்சல் பேக் இஸ் மேட் அப் ஃபார் திஸ் ஆர் செக்ஷன் டு விச் இட் இஸ் அட்ரஸ்டு. வென் ஏ பார்சல் பேக் இஸ் நாட் மேட் அப் இட் பிளேஸ்ட் இன்சைட் தி மெயில் பேக். பார்சல் பேக்கே இல்லை அங்கே ப்ரெஸ்கிரைபே பண்ணலன்னா அந்த இன்சூட் பேக்கை மெயில் பேக்கில் போட சொல்கிறாங்க, மெயில் பேக்கில் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க, வேற ஒன்றும் இல்லை. ஹவர் இன் லார்ஜ் பார்சல் சார்ட்டிங் ஆஃபீஸஸ் வென் இன்சூட் பார்சல்ஸ் பேக்ஸ் ஆர் க்ளோஸ்டு செப்பரேட்லி டபுள் கேன்வாஸ் பேக் சுட் பி யூஸ்டு ஃபார் தி பர்பஸ் ஆஃப் என்ஷூரிங் செக்யூரிட்டி. இப்போ லார்ஜ் பார்சல்லாம் இருக்கிற சார்ட்டிங் ஆஃபீஸ்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு கேன்வாஸ் பேக் போட்டு அது செக்யூராக ப்ரிப்பேர் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறாங்க. அப்புறம் ரிஜிஸ்டர் பாக்கெட் பேக், அது வந்து பார்த்தீங்கன்னா அதே தான், ரிஜிஸ்டர் பாக்கெட் பேக் வந்து ஹெவியாக இருக்கும், ரிஜிஸ்டர் பாக்கெட் பேக் வெயிட்டாக அந்த புக்ஸ் மாதிரி அந்த மாதிரி இருக்கும், அதெல்லாம் வந்து ரிஜிஸ்டர் பேக் மாதிரி ஒன்று செப்பரேட் பேக் க்ளோஸ் பண்ணி அனுப்பணும்னு சொல்கிறாங்க.
அப்ப அங்க வந்து நிறைய இருந்தது, தனியா கட்டலாம் அப்படின்னு பிரஸ்கிரைப் பண்ணியிருந்தா மட்டும்தான் நம்ம அனுப்பணும், இல்லைன்னா நார்மலான ரிஜிஸ்டர் பேக்ல க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் டியூ மெயில் அண்ட் என்டர்ட் அண்டர் தி காலம் ஆஃப் மெயில் பேக்ஸ் இன் தி லிஸ்ட் ஆர்பின்னு சொல்லி சொல்லணும். ரிஜிஸ்டர் பாக்கெட்டுக்கு ஆர்பின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த பாக்கெட் பேக்னு சொல்லுவாங்க. இந்த பாக்கெட் பேக் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து லூஸ் பேக் வரும். அதாவது நம்ம இந்தன் ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, யூனிட் பேக் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட் பேக் ஆஃபீஸ்ன்னு அங்கிருந்தெல்லாம் பேக் சப்ளை பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்கெட் பேக்கை தான் போடுவாங்க. ஒரு பெரிய பெரிய பைக்குள்ள ஒரு 10 பை 20 பை நம்ம ஏதாவது பை வேணும்னு கேட்டிருந்தா, பேக் வேணும்னு கேட்டிருந்தா அதுக்குள்ள போட்டு அனுப்புவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து பாக்கெட் பேக்ஸ். இது டியூ பேக் வந்து கிடையாது, இருக்கும்போது கட்டுவாங்க அவ்வளோதான். இது அன்யூஷுவல் மெயிலாக தான் ட்ரீட் பண்ணணும். அது மாதிரி டிரான்சிட் பேக், டிரான்சிட் பேக்ன்றது டிபின்னு சொல்லுவோம். அது என்னன்னா, செவரல் பேக்ஸை வந்து ஒரே ஒரு சேம் ஆஃபீஸுக்கு கட்டுறோம் அப்படின்னா அதுக்கு டிபின்னு வாங்க. இப்போ ஒரு ஒரே ஒரு ஆர்எம்எஸ்க்கு ஸ்பீட் ஏதாவது ஸ்பீடு பேக் இருக்கு, ரிஜிஸ்டர் பேக் இருக்கு, அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது எல்லாமே சேர்த்து ஒரு டிபியா கட்டிடுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து, அதாவது செவரல் பேக்கை வந்து ஒரு பேக்குள்ள போட்டு கட்டுறதுக்கு பேர் தான் வந்து டிரான்சிட் பேக்னு சொல்றோம். ஏன்னா அது சிங்கிளா ஹேண்டில் பண்ணுவாங்க, நிறைய பேக் ஹேண்டில் பண்ணுற அவசியம் இல்லைன்றதுனால வந்து டிபின்னு சொல்லுவாங்க. டிபி வந்து டியூ பேக்ஸ் தான், டிரான்சிட் பேக் ஆர் டியூ பேக். அப்புறம் அக்கௌண்ட் பேக், அக்கௌண்ட் பேக்ன்றது உங்களுக்கு தெரியும். அக்கௌண்ட் பேக்ன்றது என்ன, சப் அக்கௌண்ட் பிரான்ச்ல இருந்து சப் ஆஃபீஸ் டு ஹெட் ஆஃபீஸோ இல்லை வந்து ஹெட் ஆஃபீஸ் டு சப் ஆஃபீஸோ அனுப்புறது தான் வந்து அக்கௌண்ட் பேக். அதுல என்னென்ன இருக்கும், ஹெச்ஓல இருந்து போச்சுன்னா வந்து என்னென்ன இருக்கும், டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கும். அதனால ஆர்டிகல் இருந்தால் ஆர்டிகல் இருக்கும், கரஸ்பாண்டன்ஸ் இருக்கும். அதே மாதிரி அங்கிருந்து ஸ்லிப்பு போகும், ஹெச்ஓலேருந்து எஸ்ஓக்கு ஸ்லிப்பு போகும், எஸ்ஓ ஸ்லிப் போகும். அதே ரிவர்ஸில் வந்து எஸ்ஓலேருந்து ஹெச்ஓக்கு வரும்போது எஸ்ஓனுடைய டெய்லி அக்கௌண்ட்டு அது மாதிரி இருக்கும். அப்புறம் ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் இருக்கும், வவுச்சர்ஸ் இருக்கும், இதெல்லாமே அனுப்புவாங்க. அப்போ வைசர்ஸ் அக்கௌண்ட் பேக்ன்றது எஸ்ஓ டு ஹெச்ஓவாக இருக்கும், அதே மாதிரி ஹெச்ஓ டு எஸ்ஓவாக இருக்கும். அதுதான் வந்து அக்கௌண்ட் பேக். When sent by head office to sub office, it contains the SO slip, and when sent by the sub office to the head office, it contains the SO daily account. அதுதான் சொன்னேன் ஏற்கனவே. Account bags may be loose or enclosed in mail bags made up by post office and mail office. Account bags are due bags. They should contain all type of postal article posted in the SOs deliverable at HO and vice versa. Account bags are due bags. இது வந்து due bag தான். They should contain all type of postal article posted in SOs deliverable at HO and vice versa. அதுக்கப்புறம் பிரான்ச் ஆஃபீஸ் பேக். இது வந்து பியோ பேக் வந்து என்னவா இருக்கும், எஸ்ஓ டு பியோவுக்கு போகும். ஏ பிரான்ச் ஆஃபீஸ் பேக் இஸ் யூஸ்டு பிட்வீன் ஏ பிரான்ச் ஆஃபீஸ் அண்ட் இட்ஸ் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸ் டு என்க்ளோஸ் ஏ கேஷ் பேக்ஸ் அண்ட் ஆல் ஆர்டிகல்ஸ் டாக்குமெண்ட்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸ்சேஞ்சு வித் அக்கௌண்ட் ஆஃபீஸ். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் மே பி சென்ட் லூஸ் ஆர் என்க்ளோஸ் இன் மெயில் பேக்ஸ் மேடப் பை போஸ்ட் ஆஃபீஸஸ் அண்ட் மெயில் ஆஃபீஸஸ். பிரான்ச் ஆஃபீஸ் பேக்ஸ் ஆர் டியூ பேக். இதுவும் டியூ பேக் தான். அப்போ வந்து எஸ்ஓ டு பியோவுக்கு போகிறதெல்லாம் வந்து பிரான்ச் ஆஃபீஸ் பேக். கேஷ் பேக்ன்றது ஏற்கனவே சொன்னோம், ரெமிட்டன்சஸ் பிட்வீன் தி போஸ்ட் ஆஃபீஸஸ். இது வந்து டியூ பேக் ஆனால் டியூ பேக் இல்லை. இதில் வந்து கேஷ் இருந்து அனுப்புவோம், அது ரிஜிஸ்டர் பேக்குள்ள என்க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி லூஸில் கன்வேயன்ஸ், இப்போ போஸ்ட்மேனோ வில்லேஜ் போஸ்ட்மேனோ ஓவர் சீரோ வேறு யாரோ எடுத்துகிட்டு போனோம்னா அதை வந்து நம்ம நார்மலாக ஒரு பேக் மாதிரி இருக்கும், அதில் அதுக்கு பேர் வந்து கேஷ் பேக்னு சொல்லுவாங்க, லூஸில் எடுத்துகிட்டு போனால். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் பேக். ஸ்பெஷல் பேக்ன்றது யூஸ்டு டு என்க்ளோஸ் தி கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் தி ஹை ஆஃபீஸர்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் மென்ஷன்ட் இன் தி போஸ்ட் ஆஃபீஸ் கைட். யார் யாரெல்லாம் ஸ்பெஷல் பேக் ப்ரொவிஷன்ஸ் இருக்கு, அவங்களுக்கு ப்ரிவிலேஜ் இருக்குன்ட்டு நம்ம பிஓ கைட்ல சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்பெஷல் பேக் க்ளோஸ் பண்ணி அனுப்பணும். அண்ட் தி கரஸ்பாண்டன்ஸ் ஆஃப் டிஜி போஸ்ட் ஆஃப் வென் ஆன் டூர், டிஜி வந்து அதே மாதிரி டூர்ல இருந்தாருன்னா அவருக்கும் பேக் க்ளோஸ் பண்ணி அனுப்பலாம். The special bag contains unregistered and registered article of letter mail, the letter being tied in a separate bundle with the register list in which they are entered in placed on the top.
அப்போ ஒரு இந்த மாதிரி அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகல் ரிஜிஸ்டர் ஆர்டிகல் க்ளோஸ் பண்ணி இந்த ஸ்பெஷல் பேக்கில் அனுப்பணும். இது டியூ பேக் ஆனால் இது டியூ பேக் கிடையாது, பட் வென் டெஸ்பேச் தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அன்யூசுவல் மெயிலாக தான் ட்ரீட் பண்ணுறாங்க. அப்போ ஸ்பெஷல் பேக்ன்றது ஹையர் டிக்னிட்டரிஸ்க்கு நம்ம டிஜி போஸ்ட்டுக்கு டூரில் இருக்கும்போது அனுப்புவாங்க. இது வந்து டியூ பேக் ஆனால் டியூ பேக் இல்லை ஆர்டிகல் இருந்தால் மட்டும்தான் கொடுப்பாங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா நார்மலாக அன்ரிஜிஸ்டர் ஆர்டிகலும் ரிஜிஸ்டர் ஆர்டிகலும் இருக்கும். அதுக்கப்புறம் கேம்ப் பேக். கேம்ப் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு ஸ்பெஷல் பேக் மாதிரி தான், யூஸ் டு என்க்ளோஸ் தி ஆஃபீஸ் ஸ்பேஸ் அண்ட் அதர் ஆஃபீஸஸ் பேப்பர்ஸ். இப்போ வந்து இதில் வந்து ஆஃபீஸ் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கும். ஒரு கேம்ப்ல இருக்காங்க ஒரு அதிகாரி அப்படின்னா அந்த ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த பேக் மூலமா கன்வென்ஸ் பண்ணுவாங்க. இது வந்து இப்போ என்ன செக்ரட்டரியேட் ஆர் ஹெட் குவார்டர்ஸ் ஆஃபீஸ் ஆஃப் தி ஹையர் ஆஃபீஸஸ் மென்டன் இன் கிளாஸ் 190 ஆஃப் தி பிஓ கைட்ல சொல்லியிருப்பாங்க யார் யாருக்கெல்லாம்னு சொல்லிட்டு. இந்த ஹையர் ஆஃபீஸர் கேம்ப்ல இருந்தா இதுக்கு வந்து இந்த பேக் அனுப்புவாங்க. இந்த இதுவும் அதே மாதிரி தான், இது டியூ பேக் கிடையாது, பட் வென் டெஸ்பேச் தே ஆர் ட்ரீட்டட் ஆஸ் அன்யூசுவல் மெயில். அப்போ கேம்ப் பேக்கும் நம்ம ஸ்பெஷல் பேக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் ஹையர் ஆஃபீஸஸ்க்கு. அது பிஓ கைடில் யார் யாருக்கெல்லாம் க்ளோஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு மட்டும்தான் க்ளோஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ஸ்டேஷன். சேஞ்சிங் ஸ்டேஷன்ன்றது வந்து அதாவது ரயில்வே ஸ்டேஷன் வேர் த பீட்ஸ் ஆஃப் டூ டிரான்சிட் செக்ஷன் ஜாயின் அண்ட் வேர் த மெயில்ஸ் ப்ராட் பை ஆஃப் தெம் ஆர் ஹேண்டட் ஓவர் டு தி அதர் இஸ் கால்ட் ஏ சேஞ்சிங் ஸ்டேஷன். அதாவது சேஞ்ச் பண்ணுவாங்க ஒரு செக்ஷன்லேருந்து இன்னொரு செக்ஷனுக்கு, அதுதான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. டூ டிரான்சிட் செக்ஷனுக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்குவாங்க, ஹேண்ட் ஓவர் பண்ணுறது தான் வந்து சேஞ்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் கனெக்டிங் செக்ஷன் வந்து அதே மாதிரி தான். கனெக்டிங் செக்ஷன்ன்றது இந்த ட்ரெயின் இமீடியட் கனெக்ஷன் வித் அனதர் ட்ரெயின் இன் மீன்ஸ் அனதர் ஆர்எம்எஸ் செக்ஷன் ஒர்க் ஆகும். ரெண்டு ஆர்எம்எஸ் ஒர்க் ஆகும், அந்த ட்ரெயின் வந்து இந்த ஆர்எம்எஸ்லேருந்து அந்த ஆர்எம்எஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் கனெக்டிங் செக்ஷன். ஓவர் டைம் டியூட்டின்றது ஓடின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம அந்த 8 மணி நேரம் வேலைக்கு அப்புறம் ஒர்க் அதிகமாக இருக்கும்போது ஒரு 3 ஹவர்ஸ் அந்த மாதிரி பண்ண சொல்லுவாங்க. இதுதான் வந்து ஓவர் டைம் டியூட்டி. இது வந்து யார் ஆர்டர் பண்ணுவாங்க, சூப்பர்டெண்டோ இல்லை ஏஎஸ்பியோ ஆர்டர் பண்ணுவாங்க. சூப்பர்டெண்டு இல்லைன்னா ஏஎஸ்பி வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. யாருக்கெல்லாம்னா சார்ட்டிங் அசிஸ்டன்ட், மெயில் கார்டு, வேன் பியூன், போர்ட்டரு ஆர் அதர் ஸ்டாஃப் ஆஃப் ஆர்எம்எஸ் வந்து இந்த டியூட்டியெல்லாம் செய்யலன்னு சொல்லி அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க. நார்மலாக வந்து ஓடியை வந்து ரெஃப்யூஸ் பண்ணக்கூடாது, ரெஃப்யூஸ் பண்ணால் அதுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. அதனால் வந்து ஓடியை வந்து ஒபே பண்ணணும். ஓடியை போட்டு ஆர்டரை வந்து ரெஃப்யூஸ் பண்ணால் அது மேலே டிசிப்ளினரி ஆக்ஷன் கூட எடுக்கலாம். அதுக்கப்புறம் ரெஸ்ட் ஹவுஸ். ரெஸ்ட் ஹவுஸ் அப்படின்றது வந்து ரூம்ஸ் ப்ரொவைடட் இன் தி சேஞ்சிங் ஸ்டேஷன். இப்போ ஒரு ஸ்டேஷன்லேருந்து இன்னொரு ஸ்டேஷன் சேஞ்ச் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்களேன், அப்போ வந்து இந்த மெயில் ஏஜென்ட் மெயில் கார்டு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு ரூம்ஸ் ப்ரொவைட் பண்ணிப்பாங்க, அதுதான் வந்து ரெஸ்ட் ஹவுஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் கேஹெச்டிபி. கேஹெச்டிபின்றது when a lot of bags are available at distant places, KHTB facility is used. இது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேஷன் TMO has got 350 bags-னா அவுரா ஸ்டேஷன் அந்த மாதிரி. இஃப் த பேக்ஸ் ஆர் கிவன் செக்ஷன் லீவிங் சென்னை சென்ட்ரல் அப்படின்னா TP16 அவுட், ஆல் தி பேக்ஸ் ஆர் ரெக்யர்ட் டு பி ஹேண்டட் TP16 அவுட் அண்ட் அதர் இன்டர்மீடியட் செக்ஷன் V10IN V14 அவுட் அண்ட் N2IN இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்கன்னு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த போர்ஷன் வந்து லாக் பண்ணி சீல் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஓப்பன் பண்ணுறது மெயில் ஏஜென்ட்டோ இல்லை எங்கவோ அந்த அந்த ஏஜென்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அது வரைக்கும் அந்த வந்து அந்த கூடும் அந்த கூண்டுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து க்ளோஸ் பண்ணியே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இடையில வந்து எந்த ஹேண்ட்லிங்கும் அன்னெசரி ஹேண்ட்லிங்கும் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் வந்து இந்த மாதிரி கேஹெச்டிபின்னு சொல்லுவாங்க. ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டில் தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரெஸ் பாக்கெட். ப்ரெஸ் பாக்கெட்ன்றது பாக்கெட் கண்டெய்னிங் நியூஸ் பேப்பர் இன்டென்டன் ஃபார் சேல் பை அ நியூஸ் ஏஜென்ட் ரெகனைஸ்ட் ஆஸ் சச் ஆஸ் மார்க்கெட் ஃபார் டெலிவரி ஃப்ரம் தி ரயில்வே மெயில் சர்வீஸ் வேன் அட் தி ரயில்வே ஸ்டேஷன் டு விச் இட் இஸ் அட்ரஸ்டு. இந்த மாதிரி பாக்கெட் வந்து கண்டெய்னிங் நியூஸ் பேப்பராக இருக்கும், அதுதான் வந்து ப்ரெஸ் பாக்கெட் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஏ ஆர்டர்ஸ் பி ஆர்டர்ஸ். இது ரொம்ப முக்கியங்க. ஏ ஆர்டர்ஸ் பி ஆர்டர்ஸ் அடிக்கடி கேட்குற கொஸ்டின். ஏ ஆர்டர்ஸ்ன்றது இந்த ஆர்எம்எஸ் சூப்பர்டென்ட் வந்து இஷ்யூ பண்ணுறது சேஞ்சிங் ஷார்ட்டிங் லிஸ்ட்டை சேஞ்ச் பண்ணுறது. அதாவது மெயில் டெஸ்பேச் பண்ணி டெலிவரி எப்படி டெலிவரி எப்போ மெயில் ரெசிப்ட் எப்போ
மெயில் டெஸ்பேச் அப்படின்றது ஸ்டார்டிங் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதை சேஞ்ச் பண்றது தான் ஏ ஆர்டர். ஏ ஆர்டர்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்ப ஏ ஆர்டர் ஆர் இஷ்யூடு பை தி சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ் பிரஸ்கிரைப் சேஞ்சஸ் இன் தி ஸ்டார்டிங் லிஸ்ட். இதை வந்து அடிக்கடி கேட்கறாங்க, ஏ ஆர்டர்ஸ் பி ஆர்டர்ஸ். ஏ ஆர்டர்ஸ் வந்து யார் இஷ்யூ பண்ணுவாங்கன்னு கேட்பாங்க. அப்ப யாருன்னா சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ் இஷ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி பி ஆர்டர்ஸ், பி ஆர்டர்ஸ் வந்து இஷ்யூடு பை சூப்பர்டென்ட் ஆர்எம்எஸ் ஃபார் கைடன்ஸ் ஆஃப் தி சபார்டினேட் ஆபீசர்ஸ் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் தர் டியூட்டிஸ் இன் மெயில் ஆபீசர்ஸ் இன் ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸப்ட் ஆல்ட்ரேஷன் ஆஃப் தி ஸ்டார்டிங் லிஸ்ட். அதாவது ஸ்டார்டிங் லிஸ்ட்ல பண்ற சேஞ்சஸ் பண்றது மட்டும் பி ஏ ஆர்டர் வேலை. பி ஆர்டர்ன்றது மிச்சம் மற்ற எல்லாம் கைடன்ஸ் சர்க்குலர் ரிசீவ் பண்றது, எப்படி ஒர்க் பண்றது, எப்படி பர்ஃபார்ம் பண்றதுன்றத சொல்றது எல்லாமே வந்து பி ஆர்டர். த லெட்டர் டி வில் பி ப்ரிஃபிக்ஸ்டு டு தி லெட்டர் பி இன் தி கேஸ் ஆஃப் பி ஆர்டர்ஸ். அப்புறம் ஒர்க் பேப்பர்ஸ். ஒர்க் பேப்பர்ஸ்ன்றது த ஒர்க் பிரசன் ஆஃப் ஒர்க் பேப்பர்ஸ் மீன்ஸ் தி டாக்குமெண்ட் ரிசீவ்ட் அண்ட் டெஸ்பேச்சு பை அ செட் ஆஃப் டிரான்சிட் செக்ஷன் ஆர் மெயில் ஆஃபீஸ் ஆஸ் வெல் அஸ் அப்ட்ராக்ட் அண்ட் அதர் டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர்ட் பை இட் வைல் அட் ஒர்க். இப்போ ஒர்க் பேப்பர்ஸ்ன்றது நம்ம அந்த ரஃப் ஒர்க் மாதிரி, அதுவும் ஒரு முக்கியமான டாக்குமெண்ட், என்னென்ன வந்தது என்னன்றது அது டெய்லியுமே வந்து தச்சு வைக்கணும் டாக்குமெண்ட்ஸ் மாதிரி தான் அது. அது வந்து இந்த ஆர்எம்எஸ்ல சொல்லுவாங்க அது ஒர்க் பேப்பர்ஸ்ன்னு சொல்லி. டாக்குமெண்ட் ரெசீவ்ட் அண்ட் டெஸ்பேச்சு என்னென்ன, இப்போ என்னென்ன மெயில் லிஸ்ட் வந்தது, என்னென்ன மெயில் நம்ம வந்து கட்டி அனுப்புது, இது எல்லாமே வந்து ஒரு செட்டாக டெய்லியுமே நம்ம எப்படி நம்ம டெய்லி டாக்குமெண்ட்ஸ் டெய்லி டிரான்சாக்ஷன் ரிப்போர்ட் எல்லாம் எடுத்து தைக்கிற மாதிரி இது ஆர்எம்எஸ்ல பண்ற வேலை தான். இது அப்ட்ராக்ட் பண்ணணும், டேலி பண்ணணும். அது மற்ற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது எல்லாமே என்னென்ன ஒர்க் பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறோமோ அது எல்லாத்தையுமே ஒன்னா டெய்லி பண்டில் பண்ணி வைக்கணும். அதுக்கு பேர் தான் வந்து ஒர்க் பேப்பர்ஸ் சொல்றோம். அப்புறம் டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் டிஎம்எஸ்எல்னு சொல்லுவாங்க ஷார்ட்டா. டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட்ன்றது டியூ மெயில் வந்து எது எதெல்லாம் டியூ மெயில் வந்து வரணும், ரிசிப்ட் ஆஃப் தி மெயில் வந்து டியூ மெயில். ஸ்டார்டிங் லிஸ்ட்ன்றது நிறைய இருக்கும் டெஃபினேஷனு, இது ஒண்ணுமே இல்லை. ஈஸியா சொல்லணும்னா டியூ மெயில், டியூ மெயில்ன்றது இன்கமிங் மெயில்ஸ். ஸ்டார்டிங் லிஸ்ட்ன்றது ஈவினிங் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த பையன் எந்தெந்த செக்ஷனுக்கு அனுப்பணும், எந்தெந்த ஆர்எம்எஸ்க்கு அனுப்பணும்னு சொல்றது தான் ஸ்டார்டிங் லிஸ்ட். வர்றதெல்லாம் டியூ மெயில், எந்தெந்த ஆஃபீஸ்ல இருந்து மெயில் எத்தனை மணிக்கு வரும் அப்படின்றது டியூ மெயில் லிஸ்ட். ஸ்டார்டிங் லிஸ்ட்ன்றது சாயங்காலம் ஈவினிங் டெஸ்பேச் பண்றது, எந்தெந்த ஆஃபீஸ்க்கு எந்தெந்த பை கட்டணும், எந்தெந்த ஆர்எம்எஸ் கட்டணும், டிடியா நான் டிடியா அப்படின்னு சொல்றேன் இல்லையா, அதெல்லாம் ஸ்டார்டிங் லிஸ்ட். இதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. இன்கமிங் எல்லாம் டியூ டியூ மெயில் லிஸ்ட், வெளியே போறதெல்லாம் ஸ்டார்டிங் லிஸ்ட்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் வந்து டியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட். இது வந்து ஒவ்வொரு எஸ்ஓலையும் முக்கியமா வச்சிருப்பாங்க. இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கேட்பாங்க நியூ மெயில் ஸ்டார்டிங் லிஸ்ட் எடுங்க, ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அதுக்கு ஆர்டர் போடுவாங்க, அதை எடுத்து நம்ம பார்த்து நோட் பண்ணி அதை ஃபைல் பண்ணணும். இது வந்து ரொம்ப முக்கியமானது. நியூ மெயில்ஸ் அண்ட் அன்யூசுவல் மெயில்ஸ். த டேர்ம் நியூ மெயில்ஸ் கம்ப்ரைஸ் ஆல் த பேக்ஸ் ஆர்டிகல் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் விச் மஸ்ட் பி டெஸ்பேச்சு எவ்ரி டே. ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு நாளுமே நம்ம ரெகுலர் இன்டர்வெல்ஸில் டெஸ்பேச் பண்ணணும், அதுதான் நியூ மெயில். அதே மாதிரி இட் டேம் அன்யூஷுவல் மெயில் அப்படின்றது பார்சல் பேக்கு, பாக்கெட் பேக்கு, ஸ்பெஷல் பேக்கு, கேம்ப் பேக்கு, டெலகிராப் பேக்ஸு. டெலகிராம் எல்லாம் எதுவும் இல்லை, பழைய ரூல் பிரகாரம் டெலகிராப் பேக்ஸ்னு இருந்தது, அதனால சொல்லியிருக்காங்க. இது எல்லாமே வந்து அன்யூஷுவல் மெயில். இதில் வந்து டியூ மெயில்ன்ற வார்த்தையை எதுவும் சொல்ல மாட்டாங்க. அன்யூஷுவல் டியூ மெயில்ன்றது டெய்லியுமே க்ளோஸ் பண்ணணும், நில் லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும், அதுதான் வந்து டியூ மெயில். அன்யூஷுவல்ன்றது இருந்தால் கட்டினா போதும், அது எது என்ன பார்சல் பேக்கெட்டு ஸ்பெஷல் பேக்கு கேம்ப் பேக்கு இது எல்லாமே வந்து டியூ மெயில் அன்யூஷுவல் மெயில்னு சொல்றோம். ஃபேஸ் அண்டு ஃபேஸிங். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்டு ஃபேஸிங்னா ஃபேஸ்ன்றது அட்ரஸ் சைடு, அட்ரஸி சைடு எழுதிருக்கோம் இல்லைங்களா, யாருக்கு தபால் போகணுமோ டூ அட்ரஸ், அது பிரகாரம் அப்படியே அடுக்கிறது பேர் தான் வந்து ஃபேஸ் ஆஃப் தி ஆர்டிகல்னு சொல்றோம். அந்த ஃபேஸுக்குன்றது அந்த ஆர்டிகிளை ஒன்று ஒன்றும் அந்த அட்ரஸ் முன்னாடி இருக்கிற மாதிரி அடுக்கிறதுக்கு பேர் தான் ஃபேஸிங். ஃபேஸ்ன்றது அந்த ஆர்டிக்கல் அட்ரஸ் மேலே எங்கே எழுதிருக்குதோ அதுதான் ஃபேஸு. ஃபேஸிங்ன்றது அந்த மாதிரி அட்ரஸ் எழுதிக்கிறதெல்லாம் முன்பக்கமாக வச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கோ இல்லை டெலிவரி பண்ணுறதுக்கோ அந்த மாதிரி அடுக்கணும், அதுக்கு பேர் தான் வந்து ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங்னு சொல்கிறோம். எல்லாம் ஒரே சைடாக தலைகீழாக அடுக்கக்கூடாது, எல்லாமே மேலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கணும், அதுதான் வந்து ஃபேஸ் அண்ட் ஃபேஸிங்னு சொல்கிறாங்க. பீட்டுன்றது ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி என்ன சொல்லுவோம், ட்ரிப்புன்னு சொன்னோம் இல்லைங்களா, ஒரு இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணி இன்னொரு இடத்துல போய் முடிக்கிறது. பீட் அவுட்டு சொல்லுவோம், இன்னுன்னு சொல்லுவோம். இங்கேருந்து கிளம்பி வெளியே போனார்னா அவுட்டு,
வெளியிலிருந்து உள்ள வர்றது இன்னும்னு சொல்லுவோம். இதுதான் வந்து ஆர்எம்எஸ்ல சொல்றோம். இதை நம்ம போஸ்ட்மேன் பீட் பீட்னு சொல்றோம். அதுதான் சொல்லியிருக்காங்க, போஸ்டல்ல வந்து போஸ்ட்மேன், வில்லேஜ் போஸ்ட்மேன் எக்ஸெல்லாம் வந்து டெலிவரி போயிட்டு திரும்பி வர்றது தான் வந்து அந்த பீட்னு சொல்றோம். The beat includes post office served by the official consent அப்படினு சொல்றாங்க. கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ்ன்றது, the expression camp correspondence mean letter and other articles of correspondence addressed to camp or with any other prescribed address without the addition of name of any post town and intended for higher officer on tour. அதான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, கேம்ப் பேக்ன்றது அந்த கரஸ்பாண்டன்ஸ் தான் இந்த கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் சொல்றோம். இவங்க டூர்ல இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி தபால் அனுப்புறோம், அதுக்கு பேர் கேம்ப் கரஸ்பாண்டன்ஸ் சொல்லி சொல்றோம். லேட் லெட்டர்ஸ் அண்ட் டூ லேட் லெட்டர்ஸ், இது வந்து இதுவும் முக்கியமா அடிக்கடி கேக்குறாங்க, லேட் லெட்டர் அண்ட் டூ லேட் லெட்டர்ஸ்னு. லேட் லெட்டர்ஸ் அப்படின்றது அதாவது எல்லாமே பெய்டு பண்ணியிருப்பாங்க, அன்பெய்டா இருக்காது. இந்த கவுண்டர் இந்த பாக்ஸ் வந்து கிளியர் பண்ணுவாங்க, நம்மளுக்கு லெட்டர் பாக்ஸ் கிளியர் பண்ணிட்டு, ஆனால் டெஸ்பேச் பண்ணுறதுக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் இருக்கும். அப்போ கொண்டாந்து அந்த ஆர்டிக்கிளை கொடுத்தாங்கன்னா நம்ம லேட் ஃபீ வாங்கிட்டு நம்ம வந்து அதை டெஸ்பேச் பண்ணிடலாம். ஆனால் அதில் ப்ரொவைடட் அதில் எல்லாமே பெய்டாக இருக்கணும், இன்சஃபிஷியண்ட்டு பெய்டோ இல்லை அன்பெய்டாவோ இருக்கக்கூடாது, எல்லாமே ஃபுல்லாக அந்த போஸ்டேஜ் எல்லாம் ஒட்டி இருக்கணும். அது மாதிரி இருந்தால் அந்த ஆர்டிக்கிளை வந்து லேட் லெட்டர்னு சொல்கிறோம். டூ லேட் லெட்டர்ஸ்னால் எல்லாமே முடிஞ்சு போச்சு, அதாவது அந்த டைம் முடிஞ்சு போச்சு, ஆனால் அது புள்ளி ப்ரீபெய்டா இல்லை, அது டியூ இருக்கு அப்படின்னா என்ன பண்ணணும்னா டீடைன்ட் லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படின்ற மாதிரி வச்சு அதை நம்ம வந்து வச்சிடணும். ஹாவிங் ஃபுல்லி ப்ரீபெய்ட் அண்ட் போஸ்டேஜ் அண்ட் லேட் ஃபீ திஸ் ஆர் ஸ்டாம்ப்டு வித் டீடைன்ட் லேட் ஃபீ நாட் பெய்டு அப்படின்னு சொல்லி டீடைன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டெஸ்பேச் எப்போ, இப்போ இன்னைக்கு முடிஞ்சு போச்சுன்னா அதோட நாளைக்கு தான் அதை டெஸ்பேச் பண்ணணும், அதுக்கு பேர் தான் வந்து டூ லேட் லெட்டர்ஸ். லேட் லெட்டர்ஸ்னா லேட் லெட்டர்ஸ் ஆர் லெட்டர்ஸ் ப்ரெசென்டட் அட் தி விண்டோ ஆஃப் போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் மெயில் ஆஃபீஸ் ஆர் போஸ்டட் இன் தி லெட்டர் பாக்ஸ் ஆஃப் மெயில் ஆஃபீஸ் ஆஃப்டர் த ப்ரெஸ்கிரைப்டு அவர் ஆஃப் க்ளோசிங் தி மெயில் பட் வித் இன் தி இன்டர்வல் அலௌடு ஃபார் போஸ்டிங் ஆஃப் சச் லெட்டர்ஸ் வித் தி ப்ரெஸ்கிரைப்டு லேட் ஃபீ அஃபிக்ஸ்டு இன் தி அடிஷன் டு தி போஸ்டேஜ். சொல்லியிருப்பாங்க 2 ரூபா 3 ரூபா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க, அந்த லேட் ஃபீயை ப்ரெஸ்கிரைப் பண்ணி பண்ணணும். டூ லேட் லெட்டர்ஸ், டூ லேட் லெட்டர்ஸ்னா என்ன, அது மாதிரி அந்த கிளியரன்ஸ்க்கு அப்புறம் வந்துட்டு எதுவுமே ஃபுல்லாக பெய்டாக இருக்காது, லேட் ஃபீயும் பெய்ட் பண்ணிருக்க மாட்டார், அந்த தபாலையும் போஸ்டேஜ் ஃபுல்லாக ஒட்டியிருக்க மாட்டார் அப்படின்னா அது பண்ணக்கூடாது. அதை டீடைன்டு லேட் ஃபீ நாட் பெய்ட் அப்படின்னு வச்சுட்டு அடுத்த டெஸ்பேச்சுக்கு தான் அனுப்பணும்னு சொல்கிறாங்க. இதுதான் வந்து டூ லேட் லெட்டர்ஸ். அதுக்கப்புறம் மிஸ் சென்ட் அண்ட் மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்ஸ். மிஸ் சென்ட்னா எல்லாமே கரெக்டாக இருக்கும், நாம் வந்து ஷார்ட் பண்ணும்போது தப்பாக பண்ணிவிடுவோம், அதுதான் வந்து மிஸ் சென்ட். இப்போ மிஸ் சென்ட் ஆர்டிகல் இஸ் அன் ஆர்டிகல் விச் ஹாஸ் பீன் எரேனஸ்லி ஃபார்வர்ட் பை ஆஃபீஸ் டு அதர் ஆஃபீஸ் அதர் தேன் தி டெஸ்டினேஷன் ஆர் பை அ ரூட் அதர் தேன் தி ப்ரெஸ்கிரைப்டு ஒன். இப்போ டிடியில் க்ளோஸ் பண்ணணும் ஒரு ஆர்டிகல்னா அதை நான் டிடியில் போட்டால் அந்த மாதிரி மிஸ் சென்ட்டாக போயிடும், ஏன்னா ஒரு நாள் டிலே ஆகி போகும். அதே மாதிரி இவங்க ஷார்ட் பண்ணும்போதே தப்பாக ஷார்ட் பண்ணிட்டாங்கனாலும் வேறு ஊருக்கு போயிடும், அதனால் வந்து லேட் ஆகும், அது ஒரு மிஸ் சென்ட். மிஸ் டைரக்டட் அப்படின்னா இன்கரெக்ட் டெஸ்டினேஷன் ஹட் பீன் ரிட்டன் இன் இங்கிலீஷ் பை தி ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங், தப்பாக எழுதிட்டு இருப்பாங்க. மிஸ் டைரக்டட் ஆர்டிகல் இஸ் ஏ வெர்னாக்குலர் ஆர்டிகல் ஆன் விச் த இன்கரெக்ட் டெஸ்டினேஷன் ஹேஸ் பீன் ரிட்டன் இன் தி இங்கிலீஷ் பை தி ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங். இப்போ அதில் ஏதாவது வேற லாங்குவேஜில் இருந்து அதை வந்து தப்பாக அந்த ஊரை வந்து சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணாமல் வேற மாதிரி எழுதிட்டாங்கன்னா இங்கிலீஷில் அதை வந்து தப்பாக நம்மளுக்கு அனுப்பிச்சிடும், அதுக்கு பேர் தான் வந்து மிஸ் டைரக்டட் ஆர்டிக்கல் அப்படின்னு சொல்கிறோம். மிஸ் டைரக்டட் ஆர்டிக்கல் இஸ் எ வெர்னாக்குலர் ஆர்டிக்கல் ஆன் விச் த இன்கரெக்ட் டெஸ்டினேஷன் ஹேஸ் பின் ரிட்டன் இன் இங்கிலீஷ், அதாவது அந்த டெஸ்டினேஷனை தவறாக இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க ஆஃபீஸ் ஆஃப் போஸ்டிங்கில், அப்போ நம்ம என்ன பண்ணிடுவோம், அதை மிஸ் டைரக்டாக ட்ரீட் பண்ணி இந்த ஆர்டிக்கல் டெலிவரி ஆகி லேட் ஆகும், அந்த டெஸ்பேச் அப்போ மிஸ் டைரக்டடாக போயிட்டுருக்கோம். மிஸ் சென்ட்ன்றது நாமளாக தெரியாமல் ஃபார்வேர்ட் பண்ணுறது, எரேனஸாக ஃபார்வேர்ட் பண்ணுறது மிஸ் சென்ட். மிஸ் டைரக்டன்றது அந்த இங்கிலீஷில் தவறாக அந்த டெஸ்டினேஷனை எழுதியிருப்பாங்க, அதுக்கு பேர் தான் வந்து மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இது ரெண்டும் அடிக்கடி கேட்பாங்க, மிஸ் சென்ட்டும் மிஸ் டைரக்டட் ஆர்டிகல்ஸ்லாம் என்னான்னு கேட்பாங்க. அப்புறம் ட்ரையல் கார்டு, ட்ரையல் கார்டு வந்து டெஸ்ட் லெட்டர்னு சொல்லுவோம்,
இது MS-26A, இது ஃபார்ம் பேரு MS-26A. இதுக்கு எதுக்கு அப்படின்னா, எதுனா சோர்ஸ் ஆஃப் ரெசிப்ட், ரிமார்க்கு, ஏன் லேட் ஆகுதா, எப்படி டிஸ்போஸ் பண்றோம், டேஸ்டாப் ஆஃப் தி ஆபீசர் செக்ஷன், சிக்னேச்சர் ஆஃப் இட் ஸ்டார்டிங் எஸ்என் ஆர் போஸ்ட் மாஸ்டர் சூப்பர்வைசர், இந்த மாதிரி எல்லா காலமும் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபில்அப் பண்ணி கரெக்டா எந்த டெஸ்டினேஷனுக்கு போனோமோ அதை வந்து அன்னைக்கே என்னைக்கு வந்ததோ அன்னைக்கே டேட் ஸ்டாம்ப் வச்சு கையெழுத்து போட்டு சீல் போட்டு அன்னைக்கே அதை டெஸ்பேட்ச் பண்ணணும். அதுல அவர்ஸ் டைம் எல்லாமே நோட் பண்ணி, டேட்டு அவர்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அனுப்பணும். இது எதுக்குன்னா இந்த மெயில் வந்து கரெக்டா செக் பண்றதுக்கு அட்வான்டேஜ். அண்ட் இந்த ரூட் வந்து கரெக்டா இருக்கா, வேற மாத்தலாமா, டிலே ஆகுதா அப்படின்றத வாட்ச் பண்றதுக்கு தான் இது பேரு. ட்ரையல் கார்டு இல்ல போஸ்ட் கார்டு, சர்வீஸ் போஸ்ட் கார்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு பேரு MS-26A அப்படின்னு சொல்லுவோம். இந்த காலம் எல்லாம் ஃபில்அப் பண்ணி இதை நம்ம வந்து ஃபார்வேர்ட் பண்ணணும். அதுல என்ன டெஸ்டினேஷன் சொல்லியிருப்பாங்க, எங்க அனுப்பணும்னு சொல்லிட்டு, அது மூலமா தான் ரூட் பண்ணணும். அதே மாதிரி இந்த டேட்டு, டைம், அவர், எப்போ வந்தது, எப்போ சாயங்காலம் க்ளோஸ் பண்ணணும், அந்த டைம் எல்லாம் நோட் பண்ணி அந்த கார்டை வந்து, இல்லை கவர் மாதிரி வரும், அந்த கவரை நம்ம அனுப்பணும். இதை வந்து நம்ம பண்டில் எல்லாம் எதுவும் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. 57A இதோட ரூல் முடிஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் இது எல்லாமே டெஃபினேஷன் எல்லாமே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ்ல மட்டும் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும் அப்படின்ற மாதிரி MCQ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த வாரத்தில் ஒரு நாள் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துடலாம். எது எது முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வரும்ன்றது MCQ மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை வந்து இந்த 1 or 2 days வந்து நம்ம அதை ஒரு கிளாஸ் மட்டும் பார்த்துடலாம். அதில் இருக்கிற க்வெஸ்சன்ஸ் தான் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அது மட்டும் பார்த்துடலாம். இந்த டெஃபினிஷன்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ஒரு தடவை படித்து பாருங்கள். இது இந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஞாபகம் வச்சிங்கன்னா போதும், நம்ம அதில் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி எல்லாம் இருக்காது. அந்த MCQ ரெடி பண்ணி வச்சுருக்கேன் நான், அதை உங்களுக்கு அடுத்த கிளாஸில் நான் இது பண்ணி சொல்லித்தரேன், என்னென்ன க்வெஸ்சன்ஸ் வரும், அதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்ற மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துக்கலாம். தேங்க்யூ சிவா. Thank you very much, Shiva. Thank you.